செல்லம்மா, என் வாழ்க்கையே நீங்க ரெண்டு பேரும் தான். நீங்க ரெண்டு பேரும் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். வாழ்க்கை முழுக்க நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். செல்லம்மா, ப்ளீஸ் செல்லம்மா, வந்துருங்க சார். திரும்ப திரும்ப நீங்க இதையே சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன வற்புறுத்தாதீங்க சார். என்னால கற்பனை பண்ண முடியாத ஒரு வாழ்க்கைய நீங்க எனக்கு தரதா சொல்றீங்க. ஆனா என்னால அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியாது. இந்த ஊர் உலகம் என்னையும் என் பிள்ளையும் தப்பா பேசும். கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கண்ணியமா வாழணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு எந்த கலங்கமும் வேண்டாம். ப்ளீஸ் செல்லம்மா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகல. உங்களை சுத்தி நீங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நீங்க அதுக்குள்ள அடங்கி இருக்கீங்க. செல்லம்மா, இந்த உலகம் ரொம்ப பெருசு. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, வாழ வேண்டியது இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது தப்பு செல்லம்மா. சார், நான் என் பிள்ளையோட சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க இந்த மாதிரி பேசுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உங்களை கஷ்டப்படுத்துவேன செல்லம்மா? என்னால உங்களையும் மலரையும் பார்க்காம இருக்க முடியல. நீங்க இல்லாத உலகத்துல என்னால மட்டும் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறீங்க செல்லம்மா? நீங்களும் மலரும் கிளம்பி வந்துருங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வீட்டுல நான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன் சார். வேணா சார், இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க என்கிட்டயோ மலர்கிட்டயோ பேசாதீங்க. எனக்காகவோ மலர்க்காகவோ உங்க வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க சார். மலர் வெளியில வர்றதுக்குள்ள நீங்க சீக்கிரம் போயிடுங்க சார். அவ வந்தான்னா உங்களை போக விட மாட்டா. செல்லம்மா, உங்களை இந்த மாதிரி விட்டுட்டு என்னால போக முடியாது. செல்லம்மா, நீங்களும் என் கூட கிளம்பி வாங்க. சத்தியமா என்னால வர முடியாது சார். இதுக்கு மேல நீங்க என்ன கட்டாயப்படுத்தினா நாங்க இங்க இருந்து எங்கேயாவது போயிடுவோம். அப்புறம் உங்களால எங்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன செல்லம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்க வீட்ல இருக்க முடியாம தானே நான் இங்க வந்திருக்கேன். இங்கும் வந்து என்ன தொந்தரவு பண்ணா நான் இங்க இருந்து எங்கயாவது போகத்தானே வேணும். என்னால ஏன் செல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படணும்? நீங்க நல்லா இருக்கணும் தானே என் கூட வர சொல்றேன். இல்ல சார், இப்ப எங்களால அங்க வர முடியாது. நீங்க மேகாமாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்க வரதா வேணாமான்னு முடிவு பண்றேன்.